கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 37 வருடங்களுக்கு பிறகு வரும் ஒரு அற்புதமான ஒரு நாளை பற்றி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, மகா சிவராத்திரி 8/3/1986 அன்று வந்து சனி பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் இணைந்து வந்தது. அதன் பிறகு 18/2/2023 சனிக்கிழமை சனி மகா பிரதோஷமாக சேர்ந்து வரப்போகிறது இந்த சிவராத்திரி. அப்போ 8/3/1986 பிறகு ஒரு 37 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது சனி பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் இணைந்து வருகிறது. இன்னும் ஒரு வியப்பு என்ன அப்படின்னா, இதே திருவோண நட்சத்திரத்தில் தான் வருகிறது. 8/3/1986 திருவோண நட்சத்திரத்தில் திரையோதசி திதி என்று சிவன் நாம யோகத்தில் குரோதன தமிழ் வருடத்தில் வந்தது சனி பிரதோஷமும் மகா சிவராத்திரியும். இப்பொழுது பாத்தீங்கன்னா 18/2/2023 அன்று மாலை 5:42 வரைக்கும் தான் உத்திராடம் நட்சத்திரம். அதற்கப்புறம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரம். திருவாதிரை என்றால் சிவனுடைய நட்சத்திரம், திருவோணம் என்றால் பெருமாளுடைய நட்சத்திரம். அன்று வரக்கூடிய சிவராத்திரி சனி பிரதோஷமும் அன்னைக்குதான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு சனிக்கிழமை. மிக சிறப்பாக வரக்கூடிய இந்த பிரதோஷ தினம் என்பது சனி பிரதோஷம் இருக்கிற பிரதோஷங்கள்லேயே மகா பிரதோஷம். ஏன்னா சனி பிரதோஷத்தை தான் பிரதோஷம் முத முதல்ல ஆரம்பித்த கிழமை. இன்னும் ஒரு விசேஷம், அன்று மகா சிவராத்திரி. என்ன அந்த சிவராத்திரியினுடைய சிறப்பு? ஏன்னா தனியாக ஒரு 2-3 வீடியோ கொடுக்கலாம் இதை பற்றி, கொடுக்குறேன் நான். பிரதோஷம் அதோடு சேர்ந்து வர சிவராத்திரி, சிவராத்திரிக்கு எப்படியெல்லாம் விரதம் இருந்து 4 ஜாம பூஜையை எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு தனி இது இதுக்கப்புறம் வரும் எல்லா பதிவும். முதல்ல சிவராத்திரி என்றால் சிவனை அன்னைக்கு கும்பிடணும். ஏன் சிவனை கும்பிடணும்? சிவன் என்பது நம்ம ஆத்மா வடிவம். அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அண்டத்தில் ஒரு மாறுதல் வரும்பொழுது இந்த பிண்டத்தில் உள்ளே எதிரொலியாக இருக்குமே. ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அண்டத்தில் உள்ள கதிர் அலைகள் தாக்கம் நம் உடலில் உள்ள சுரப்பி அமிலங்கள் எல்லாம் வெளியேற்றுவதில் மாறுபட ஆரம்பிக்கும். அச்சமய உறங்காமல் விழித்திருந்தால்தான் அவற்றின் செயல்பாடு நம்மளுடைய இரத்த அணுக்களுள் பாதிக்காமல் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல சாப்பிடாமல் எளிதில் ஜீரணமாகக்கூடிய நீர், ஆகார, பழ ரசம் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு விட்டு விடிய விடிய கண், அதாவது படுக்கக்கூடாது, நம்ம தலை நேராக உட்கார்ந்து இருக்கணும். அப்ப குறைந்த அளவில் சாப்பிட்டு சிவனை வணங்குவது நல்லது. இது எல்லாம் கரெக்டா நம்ம அறிவியல் பூர்வமாக சொன்னோம் அப்படின்னா தியானத்துல அமர்ந்திருக்கணும் அப்படி எல்லாம் சொன்னோம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. மன அமைதி பெறுவதற்கு நம் முன்னோர்களும் சித்தர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதை மறைபொருளாக நமக்கு வைத்து விட்டு அன்று நம்ம எப்படியெல்லாம் இருந்தால் மன அமைதியான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு ஆற்றங்கரை, குளங்கரை, மலை, கடற்கரை பிரதேசம் எங்கெல்லாம் மனசாந்தி அடைகிறதோ அங்கெல்லாம் சிவரூபம் தானே என்று இந்த சிவனை நோக்கி தவம் இருக்கணும்னு சொன்னாங்க. இப்ப தவம் இருக்க முடியாதுன்னு விடிய விடிய நம்ம கண் விழித்து சிவனை வணங்கி வழிபாடு செய்யணும். மகா சிவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரி, 9 ராத்திரிகள். அப்போ ஒரு குறிப்பிட்ட இரவு சிவனுக்கு மிக உகந்ததாக, அது மாசி மாசத்தில் வரக்கூடிய சதுர்தசி இரவு மட்டும் மகா சிவராத்திரியாக சிவபெருமானுக்கு நாம் கொண்டாடுகிறோம். சிவனுக்கு உகந்த இரவு ஒவ்வொரு தேய்பிறை சதுர்தசி இரவு மாத சிவராத்திரி வரும். அது மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா, திருஷ்டிகர்த்தான பிரம்மாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு, உலகை படைக்கக்கூடியவன் நான் தானே பெரியவன் அப்படின்னு.
அந்த ஆணவம் அவருக்கு தலைக்கேறி உடனே தன் தந்தையான விஷ்ணுவை காண சென்று விஷ்ணு கிட்ட போய் அவர் தூயிலேயிக்கிட்டு இருக்க விஷ்ணுவை எழுப்பி, ஏய், நான் உன் மகனாக இருந்தாலும் நானே உன்னை விட பெரியவன், உயர்ந்தவன். நான் அன்றி இங்கு பிறப்பு இறப்பு அற்றவன். உன்னை போல் அன்றி நான் பிறப்புக்கு இறப்புக்கு அப்பாற்பட்டவன். நான் படைக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் உலகத்தை படைக்க, உலகத்துக்கு நான் படைக்காவிட்டில் இந்த உலகமானது ஜமித்து நின்றுடும் அப்படின்னு சொல்றாரு. என்னடா நீ காத்து, நான் படைக்கல அப்படின்னா, உயிரை உண்டாக்கலைன்னா நீ எப்படி காத்தல் தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு போய் தன் தந்தை மகாவிஷ்ணு கிட்ட போய் பிரம்மா சண்டை போடுறாரு. அதனால நான் தான் உயர்ந்தவன். விஷ்ணு வெகு குண்டு எழுந்தார். உன்னுடைய தலையில் ஒன்றை ஈசன் பறித்து எறிந்த காலத்தில் எங்கே போயிட்டு உன்னது படைப்பாற்றல் என்று நக்கலா கேட்கிறாரு. சோமஹாசுவரன் உன்னிடம் இருந்த வேதங்களை எல்லாம் பறித்து எடுத்து சென்ற பொழுது எங்கே போனாய் நீ அப்படின்னு கேட்கிறாரு. நான் அல்லவோ அது வராக அவதாரம் எடுத்து உனக்கு நான் இந்த உலகையும் மீட்டு கொடுத்தேன், இந்த உலகை காத்தவன். வேதத்தை எல்லாம் நான் மச்ச அவதாரம் எடுத்து காத்து உனக்கு கொடுத்தேன். என்ன ஒரு ஆணவம் உனக்கு அப்படின்னு அவரு கோபம் வந்துருச்சு மகாவிஷ்ணுவுக்கு. அப்போ ரெண்டு பேருக்கும் சொற்போர் ஏற்பட்டு சண்டையில போய் முடிஞ்சு யார் பெரியவர் அப்படின்னு சண்டை போட்டதுல அண்ட சகாசிரமும் நடுங்குனுதான். தேவாதி தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் அஞ்சு நடுங்கி ஈசனனை போய் சரணடைஞ்சு, ஈசனே அபயஹஸ்தம் எங்களுக்கு இதுல இந்த அபாயத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தரணும், போர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், அயன் அரியின் அரியே போய் சென்று நிக்கிறாரு. அந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சிவனானவரு இந்த அயனுக்கும் அரிக்கும் இடையில் தீ பிளம்பாக நின்று ஒளியின் வடிவமாக நின்று என் அடிமுடியை நீங்கள் காண வேண்டும். எவர் கண்டறிந்து வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று அசரீரி குரலில் சிவன் கூறினாராம். தான் தான் பெரியவன் என்று மற்றவர்கள் நிரூபிக்க அவர் என்ன பண்ணாங்கன்னா, பிரம்மா மேல் நோக்கி போனாரு. ஆனா மகாவிஷ்ணுவோ கீ நோக்கி பூமியை நோண்டி கொண்டு விஷ்ணுவின் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைய ஆரம்பித்தார். ஆனால் இருவராலையும் ஈசனுடைய அடிமுடியை காண முடியல. இது ஒரு திருவிளையாடல் என்பதை புரிந்து அவர்கள் சரணடைந்தார்கள். ஆனா பிரம்மா நான் முடியை கண்டுவிட்டேன் என்று ஒரு அன்ன பற்றி வந்து இவருக்கு தாழம்பு வடிவில் வந்த ஒரு தேவதை, இவர் அன்னப்பட்சியில பறந்து மேலே போயிட்டு இருக்கவே தேவதை வடிவில் தாழம்பு வடிவில் வந்த அந்த தேவதை சொல்லி, நான் உன்னுடைய பொய் சாட்சி சொல்லி வந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அப்ப திருமுடியிலேருந்து தவறி விழுந்த அந்த தாழம்பு ஆனது சொல்லுது அவர்கிட்ட, நான் பல நூற்றாண்டுகளாக நான் வந்து கொண்டு இருக்கிறேன், நான் எப்ப எங்கிருந்து அங்கே சிவனுடைய தலையில் இருந்து விழுந்தேன்னு தெரியாது அப்படின்னு பொய் சாட்சி சொன்னது தாழம்பு வந்து பிரம்மனுக்காக. அதனாலதான் தாழம்புவை சாட்சியாக கூறியதனால் பொய் சொல்லிவிட்ட தாழம்புவை இனிமேல் எந்த ஒரு தெய்வத்திற்கும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சிவன் வைக்கிறது கிடையாது. தாழம்புவை அவர் சொல்றாரு, நீதி தவறி உன்னை இனி எந்த பக்தர்களும் யாரும் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்று சபிக்கிறாரு. சாபம் விடுத்து சிற்றம் அடங்காத சிவன் அக்னி பிழம்பாக தகித்து நின்ன பொழுது அஞ்சு நடுங்கிய பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் பிழையை எங்களுடைய பிழைகளை பொறுத்தருள்க என்று துதித்தனர். முனிவர்கள் வேதம் போதி, தேவர்கள் துதிப்பாடி ஈசனை குளிர வைத்தார்களாம். இது அண்ணாமலையில் பஞ்சபூதங்களில் தீ பிழம்பாக, தீ வடிவமாக, லிங்கோத்பர் வடிவமாக ஒவ்வொரு சிவன் கோயிலையும் இருக்குது. அப்போ அதனாலதான் பகவான் ரமணர் கோரும் பொழுது, ஆதி அருணாச்சலவ பேர் அற்புதத்தலிங்கி காத்தருள் கொள்க, ஆதினால் மார்கழி ஆதிரை ஜோதி எழும் ஈசன் மால் முன் அமரர் ஏத்தி வழிபட்ட நாள் மாசி சிவராத்திரி அப்படின்னு அவர் பாடிட்டு போனார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சனி பிரதோஷமும் சிவராத்திரியும் மகா சிவராத்திரியும் இணைந்து இந்த தீப்பிழம்பாக சிவபெருமான் நின்ற நாள் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. எப்பயுமே பிரதோஷத்தோடு இணைந்தும்
மேக்சிமம் சிவராத்திரி வரும், ஏன்னா திதி தான் கணக்கு அங்க. இந்த திருப்பம் சனி பிரதோஷத்துடன் 8/3/1986 பிறகு இப்பொழுது வந்திருக்க சனி பிரதோஷத்தோடு வரக்கூடிய மகா சிவராத்திரி மிக மிக விசேஷம். ஏன்னா கால பைரவர் சனி பகவானுடைய குரு, அப்ப சிவனின் அம்சம், அப்ப சனியினுடைய தோஷத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நாளாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஈசனை அன்று முழுவதும் நாம் வணங்கி வழிபாடு செய்யணும். எப்படி வணங்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எல்லோரும் சனி பிரதோஷத்துடன் 37 வருடங்கள் கழித்து வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வேண்டி வணங்கி வழிபாடு செய்து அவன் அருள் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை உள்ளார்த்தமாக நீங்கள் எல்லோரும் புரிந்து உள்ளன்போடு சரணாகதி அடைந்து எல்லா வளங்களையும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று நானும் ஈசனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.